இப்போ பாருங்கள், நான் வந்து பொங்கலுக்கு கோலம்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் வீட்டில். நாம் வந்து பொங்கல் வைக்கிறப்ப இந்த மாதிரி பானையில் மஞ்சள் வைக்கணும். இங்கே பாருங்கள், அஞ்சு வைக்கணும் மஞ்சள். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி நாம் வந்து மஞ்சள் வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க, அதை வந்து இந்த மாதிரி வாங்கி கட்டிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டு பொங்கலுக்குமே பாசி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கடையில் பச்சரிசி வாங்கி வச்சுருக்கேன் பொங்கலுக்கு. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பச்சரிசி, பொடியாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பச்சரிசியும் இந்த பாசி பருப்பும் கலந்து வச்சுருக்கோம்ல, இதை நல்லா நம்ம நல்லா ஒரு ரெண்டு தண்ணி எடுத்துட்டு மூணாவது தண்ணி நம்ம கலனி எடுத்து வச்சுக்கணும் பொங்கல் செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கணும். சுற்றிலும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் நம்ம பொங்கல் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து பொங்கல் பானை வச்சுருக்கேன் அடுப்பில். ரெண்டு பொங்கல் பானை வச்சுருக்கேன், இது சக்கரை பொங்கல், இது வெண்பொங்கல். இங்கே பாருங்கள், மஞ்சள் கட்டி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி கட்டிக்கணும். இப்போது நான் வந்து இதில் வந்து பால் ஊற்றுறேன். ஏற்கனவே அரிசி கல்நீர் ஊற்றிருக்கோம், கொஞ்சம் பாலும் ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பொங்கல் வந்து பொங்கி வருது. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த பானையும் பொங்குது, பொங்கி வருது பாருங்கள். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பொங்கலுக்குமே கொஞ்சமாக உப்பு போடுறேன், சக்கரை பொங்கலுக்கும் கொஞ்சமாக போடணும். இது வந்து வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்பொங்கலுக்கும் நான் போட்டேன். இப்போது சக்கரை பொங்கல் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் வந்து வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வெல்லமும் ஏலக்காயும் போட்டிருக்கேன் நான். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இப்போது இதில் நான் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில். இப்போ இதை அதில் போட்டுக்கலாம். இப்போது நமக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது. இப்போது இதிலே நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஆப்ஷன் தான், நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் போடலாம், இல்லாட்டியும் இல்லை. எங்களுக்கு தேங்காய் போட்டால் பிடிக்கும், அதனால் நாங்கள் போட்டுக்கிறோம். பாருங்கள், வெண்பொங்கலும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொல கொலன்னு வெந்துருச்சு. இப்போது நான் வந்து இந்த வெண்பொங்கலுக்கு இங்கே பாருங்கள் முந்திரியும் போட்டிருக்கேன். முந்திரி, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நெய்யில் வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நாம் வெண்பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் இதில் கொட்டிடுறேன். கொஞ்சம் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டுட்டோம். கொஞ்சம் கெட்டியானோன்னே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த பொங்கலுக்கு வந்து நான் வந்து சைட் டிஷ்ஷாக கூட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கிறேன்.
இந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு. லாஸ்ட் இயர் வந்து பொங்கலுக்கு நான் வந்து இந்த மாதிரி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், கூட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பூஜை பண்ண போகிறேன். பூஜையை முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து பொங்கலை நாங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டாடுறோம். 2022 பொங்கல் வந்து நான் செலிப்ரேஷன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.